ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வேரியபிள்ன்ற ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து ப்ரோக்ராம் எழுதுறவங்களுக்கு. அதாவது நீங்க பெரிய பெரிய ப்ரோக்ராம் எழுத தொடங்கிட்டீங்கன்னா, வேபி டாட் நெட்டை பயன்படுத்தி இந்த வேரியபிள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நாங்க பாடத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு வாங்க வேரியபிள்ன்ற கான்செப்டுக்குள்ள போகலாம். இப்போ வேரியபிள்னா என்னன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் மெமரியில, அதாவது ஒரு மெமரியில டெம்பரரியா ஸ்டோர் பண்ற ஒரு விஷயத்தை தான் சொல்றது வந்து வேரியபிள்னு சொல்லி. அதான் இங்க பாத்தீங்கன்னா டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன், ஸ்மால் செக்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் மெமரி கால் வேரியபிள்ஸ். அடுத்தது கொடுத்திருக்கேன், இந்த டேட்டா விச் கிவன் ஆஸ் அ வேரியபிள் வில் ஸ்டோர் ஆஸ் அ டெம்பரரி பேஸ்ட் இன் த மெமரி. அதாவது மெமரியில ஒரு டெம்பரரியா ஸ்டோர் பண்ற ஒரு விஷயத்தை தான் சொல்றது வந்து மெமரின்னு சொல்லி. அதாவது வந்து தற்காலிகமாக ஸ்டோர் பண்ற ஒரு விஷயம் வந்து, இது வந்து ஒரு நிரந்தரமான விஷயம் இல்லை. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்போ நான் வந்து X னு சொல்லி போடுறேன் ஈக்குவல் 10. சும்மா உதாரணத்துக்கு இந்த 10ன்றத வந்து நம்ம சொல்றது வந்து டேட்டா, இந்த X வந்து சொல்றது வந்து வேரியபிள். அதாவது வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல அப்படி படிச்சிருப்போம். அதாவது இந்த 10ல வந்து 10 வந்து இப்ப அடங்குறது வந்து இந்த X க்கு X ல தொகை என்னன்னா 10. X ஈக்குவல் 10னா X ல தொகை என்ன இருக்கு? 10னு இருக்கு. இப்ப வந்து 20னு மாத்தினா இப்ப என்ன ஆகுது? எக்ஸ் வந்து 20 ஆகுது. இப்போ வந்து அந்த ஒரு இதை வந்து 100 மாத்தினா எக்ஸ் தொகை இப்போ என்னதான் அமையும்னா 100 அமையும். அதாவது வந்து உங்களோட ரைட்ல கொடுக்குற தொகை என்னையோ என்னவா இருக்குமோ அதுதான் வந்து உங்களோட லெஃப்ட்ல அமையுமா இருக்கும். அதாவது இது நம்ம சொல்றது வந்து ரைட் டு லெஃப்ட்னு சொல்லலாம், ரைட் டு லெஃப்ட்னு சொல்லலாம். அதாவது ரைட்ல கொடுக்குற அந்த வேல்யூ வந்து உங்களோட வேரியபிள்ல வந்து இங்கே வந்து கொண்டு போய் ஸ்டோர் ஆகும். அதாவது வந்து இந்த வேல்யூ வந்து 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 100 இருக்கலாம், ஏனுங்கிற வேல்யூல இருக்கலாம். ஆனா இது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ், இது வந்து நிரந்தரமா ஸ்டோரேஜ் இல்லை. அதுதான் சொல்றது என்னன்னா, இந்த டேட்டா விச் கிவன் ஆஸ் அ வேரியபிள் வில் ஸ்டோர் ஆஸ் அ டெம்பரரி பேஸ்ட் இன் த மெமரி. அதாவது மெமரியில வந்து டெம்பரரியா ஸ்டோர் பண்ற ஒரு விஷயத்தான் சொல்றது வந்து வேரியபிள்னு சொல்லி. அது முதலாவது டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்மால் செக்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் மெமரி கால்ட் ஆஸ் வேரியபிள். அதாவது ஸ்மால் செக்ஷன், ஒரு ஸ்மால் சின்ன செக்ஷன் சால்வ் பண்றதுக்கு தான் பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா வேரியபிள்னு சொல்றாங்க. இந்த கான்செப்டை வந்து நீங்க டீப்லியா நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேசா இருக்கும். அதாவது ரைட் டு லெஃப்ட், அதாவது ரைட்ல நீங்க கொடுக்குற தானம் வந்து தொகை வந்து போயிட்டு லெஃப்ட்ல ஸ்டோர் ஆகுது. இதுதான் சொல்றது என்னன்னா வேரியபிள்னு சொல்லி. சரி, நான் நினைச்சிருக்கேன், நான் நம்புறேன் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கூட முடியும் நம்மளால. அடுத்த விஷயம் என்னன்னா, வேரியபிள் வந்து டிக்ளரேஷன். வேரியபிள் டிக்ளரேஷன்னா என்னன்னா, வேரியபிள் ஒன்று எப்படி டிக்ளேர் பண்றன்ற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ற நேரம், அதாவது டிக்ளேர் பண்றதுன்னா வேரியபிள் ஒன்று எப்படி ஒன்று உருவாக்குற நேரம் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் ரெண்டு கவனத்தை செலுத்தணும். ஒன்று வேரியபிள் நேம், அதாவது வேரியபிள் நீங்கள் கிரியேட் பண்ற உருவாக்குற பேர். அடுத்தது வந்து டேட்டா டைப். டேட்டா டைப்னா என்னன்றதை நாங்கள் பிறகு படிப்போம். இப்போ வேரியபிள் நேம்ன்றது என்னன்றது வந்து நான் வந்து உங்களை சொல்லி கொடுத்த மாதிரி எக்ஸா இருக்கலாம், ஒய்யா இருக்கலாம், வேணுங்கிற ஒரு தானமா இருக்கலாம். ஆனா வேரியபிள் கிரியேட் பண்ற நேரம் சில ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, த நேம் கேனாட் பி ஸ்டார்ட் யூசிங் நம்பர்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நேம் கேனாட் பி நேம் கேனாட் ஸ்டார்ட் வித் நம்பர்ஸ்னா, வேரியபிள் கிரியேட் பண்ற நேரம் நம்பர்ஸ்ல வந்து நீ வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது. அதாவது வந்து இப்போ வந்து 1 = 1 சொல்லி வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது.
ஓகே, ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ஏதாவது ஒரு லெட்டராக வச்சு தான் நீங்கள் கிரியேட் பண்ணுமே தவிர நீங்கள் வந்து ஒரு நம்பர்ஸில் வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது. அதான் எங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து எனி சின்டெக்ஸ் அட் கான்ட், எனி சின்டெக்ஸ் அட் கான்ட் கிவன், அதான் வந்து அட் போட்டு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண முடியாது. இந்த மாதிரியும் வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது, இந்த மாதிரியும் வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது. அடுத்தது வந்து எனி ப்ரீ டிஃபைன்ட் மீனிங் கீவேர்ட்ஸ் ஆர் கான்ட் பி யூஸ். அதாவது ப்ரீ டிஃபைன்ட் கீவேர்ட்ஸ்னா இந்த ப்ரோக்ராமிங், அதாவது VB.NET ப்ரோக்ராமிங் எழுதின ஆக்கள் வந்து சில ப்ரோக்ராமுக்கான ப்ரீ டிஃபைன் கீவேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த கீவேர்ட்ஸ்னால் என்னென்ன கீவேர்ட்ஸ்னு சொல்லி, இப்போ கீவேர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இப்போ முதல்ல பார்த்தோம் டைம் ஸ்ட்ரிங், டே ஸ்ட்ரிங்ஸ், அதாவது வந்து நீங்கள் ப்ரோக்ராம் எழுதினாலும் சும்மா நீங்கள் டேட் டைம்னு டைப் பண்ணியிருக்கிறீங்க, டைம் ஸ்ட்ரிங்னு டைப் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகுது, டேட் ஸ்ட்ரிங்னா டேட் டிஸ்பிளே ஆகிருக்கு, டைம் ஸ்ட்ரிங்னா டைம் டிஸ்பிளே ஆகுது. அதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து ப்ரீ டிஃபைன் கீவேர்ட்ஸ்னு சொல்லி, அதாவது அந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் சரி கட்டினதில்லை. இப்போ நீங்கள் டேட்டை டிஸ்பிளே பண்ணால் இந்த இதை பாருங்க, டைமை டிஸ்பிளே பண்ணுறாக்குன்னா இதை பாருங்கன்னு சொல்லி இந்த VB.NET ப்ரோக்ராம் கண்டுபிடிச்சவங்க வச்ச கீவேர்ட், அதுக்கெல்லாம் சொல்கிறது கீவேர்டுன்னு சொல்லி அவங்க சில கீவேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த கீவேர்ட்ஸில் வந்து நீங்கள் வேரியபிள் வந்து உருவாக்க முடியாது. அதை சொல்லித்தான் அது அந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் செலுத்தணும். இந்த ரூல்ஸை வந்து கவனத்தில் செலுத்தி தான் நீங்கள் வேரியபிள்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் வந்து எப்படி ஒரு வேரியபிள் வந்து